ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்முறைங்க. நான் வந்து இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதோட செய்முறையை தான் காமிச்சிருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இது வந்து கூட்டு சாம்பார்லாம் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் இது நிறைய சாப்பிடுவாங்க, அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து இந்த பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அரியறதை காமிச்சிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் தடியாக தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். மேலே இந்த ஒரு மாதிரி நார் பகுதி மாதிரி இருக்குங்க. இது வந்து தோலுன்னு சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி நார் நாராக ஒரு மாதிரி பட்டை பட்டையாக இருக்குங்க. அதை வாழைப்பட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது வந்து வெறும் நாராக இருக்குங்க. அதெல்லாம் பிச்சுட்டு உள்ளே இருக்கிற தண்டு பகுதி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது மட்டும்தான் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் சுற்றி இருக்கிற அந்த மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அது கிழங்கு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி அப்படியே பத்த பத்தியாக ஒரு ஒரு ஸ்லைஸ் மாதிரி பண்ணணுங்க. இந்த மாதிரி அறியும் போது நடுவில் நம்மளுக்கு கொஞ்சம் நார் கிடைக்கும். அதை அப்படியே விரலால் சுருட்டி இந்த மாதிரி அப்படியே எடுத்துனாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ் அறியும் போதும் இது எடுத்துடலாங்க. இன்றைக்கி வாழைத்தண்ணி எனக்கு கொஞ்சம் முத்தலை கிடச்சிதுங்க, அதனால் அறியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே ரொம்ப இது வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குங்க அறியறதுக்கு. ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. முத்தலாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். வாழைத்தண்டு பாருங்கள், நான் மொத்தமாக எல்லா நாரும் எடுத்துட்டேங்க, எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து அப்படியே நாலு நாளாக எடுத்து அப்படியே நீல வாட்டத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக் ஸ்டிக்காங்க இந்த மாதிரி அரைஞ்சிக்கலாம். ஜூலியன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்புங்க. இந்த மாதிரிங்க மாதிரி சின்ன சின்னதாக வர மாதிரி இது வந்து பொரியலுக்கு நல்லாயிருக்குங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி அறியாது, ரொம்ப பொடிசாக அரைஞ்சோம்னா தூளாயிடும். அதனால் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தாங்க அரைஞ்சி செய்வேன் பொரியலுக்கு. பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைஞ்சி எடுத்துட்டேங்க. இது அரைஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தண்ணி கூட மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது லைட்டாக பிளான்ச் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால அப்படியே பொரியல் பண்ண வேகாது. அதனால் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இது வந்து இப்போ ஒரு முறை அலசிட்டேன் நான், ரெண்டாவது ஒரு முறை அது வந்து புழிஞ்சிட்டு இந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க. அப்படியே சும்மா பிளான்ச் பண்ணிக்கலாங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வந்தால் போதும். இது இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. செஞ்சிடோம்னா பொரியல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஒரு நார் நாராக இருக்குமோ இல்லை வேகாத இருக்குமோன்னு பயப்பட தேவையில்ல, நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது பாருங்கள், ஒரு மூணு நிமிஷம் தாங்க நாங்கள் கொதிக்க விட்டேன் நான். உடனே அப்புறம் தண்ணியை வடிச்சிருந்தாங்க, தண்ணி வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பொரியல் அப்படியே தாளிச்சிடலாங்க. நான் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் தாங்க இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். போட்டு இது நல்லா கொஞ்சம் பொரிய வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். அதுவும் பாதி அளவு சேவக்கணும். அது சேர்ந்தோடனே உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாவுங்க, காஞ்ச மிளகா இது வாசனைக்காக போடுறேன். அதனால் விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. விதையெல்லாம் உதுத்து எடுத்துடணும் மிளகா கிள்ளும்போது. இது வந்து வெறும் வாசனை மட்டும் நல்லா கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்க்குறேன். அதையும் போட்டு ஒரு 10 seconds அப்படி வதக்கிக்கலாங்க. இது நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கணும் வெங்காயங்க ஒரு அரை கப் அளவு. இது வெயிட் வந்து ஒரு 75 gram அளவு இருக்கலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா அப்படியே வதக்கிக்கிறாங்க. ஆனால் கலர் மாற தேவையில்லை, லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடுறேங்க. இது சின்னதாக இருக்குது பச்சை மிளகா. இது அப்படியே ஸ்லிட் பண்ணி போட்டுக்கணுங்க. இது வந்து நம்ம வந்து 2-3 நம்ம இது வந்து காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தோம், பிளான்ச் பண்ண அந்த வாழைத்தண்டு அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சும்மா அப்படி லேசாக பெரட்டி விட்டால் போதுங்க அந்த வெங்காயம் அது கூட கலங்குற அளவு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கிறேங்க. இந்த ஆப்ஷனல் தாங்க, தேங்காய் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாம்னா தேவையில்லைங்க. ஒரு 3 tablespoon அளவு நான் தேங்காய் கொஞ்சம் திருவி அப்படியே டைரெக்டாகவே திருவி போட்டுட்டேங்க நான் அன்றைக்கி. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்து சேர்த்துக்கணுங்க. நம்ம வந்து பிளான்ச் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு பார்த்து போட்டுட்டு அப்புறம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லிங்க அதையும் போட்டுட்டு இது நல்லா ஒரு லைட்டாக அப்படியே பெரட்டி விட்டுக்கலாங்க. பெரட்டிட்டு ஒரு 30 seconds அளவு அந்த மாதிரி பெரட்டி விட்டால் போதும். இருந்தாங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இதை சர்விங் பவுலில் எடுத்து போட்டுக்கிறேங்க. இது வந்து காரக்குழம்பு சாதனம் செய்வாங்களா, புளிக்குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது இந்த பொரியல் செய்யணுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும்.
அந்த மாதிரி இது வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. கூட்டு செஞ்சோம்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி செய்வோம். இந்த பொரியல் வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி செய்கிறப்ப இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க காம்பினேஷன். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.